முலிபாய்க்கால் இனப்படுகொலை விசாரணை முடக்கம். இந்தியாவின் முகவரான தமிழ் தேசிய கூட்டமைப்பே காரணம், ககேந்திரன் குற்றச்சாட்டு. பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கையை மீட்ட ஜனாதிபதி, ஜப்பான் வெளிவகார அமைச்சர் பாராட்டு. அதிக சொத்துக்களை கொண்டவர்களுக்கு காத்திருக்கும் சிக்கல், அறிமுகமாகும் புதிய வரிகள். மொட்டு கட்சியின் புதிய திட்டம், அரசியல் களத்தில் நிகழவுள்ள மாற்றம். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சரியான முறையில் கையாளப்படவில்லை, டக்ளஸ் குற்றச்சாட்டு. என்னை சிறையில் அடைக்க ஆளும் தரப்பு கடும் முயற்சி, மைத்ரி தகவல். உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டு படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தல், விடுக்கப்பட்ட அழைப்பு. சிறுபான்மை மக்கள் மத்தியில் போலி பிம்பத்தினை உருவாக்க ரணில் திட்டம், அருண் கேமச்சந்திரா தெரிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கான நீதி 15 வருடங்களாகியும் இதுவரை கிடைக்கவில்லை. விடுதலை புலிகளின் போராட்டம் மௌனிக்க செய்யப்படுவதன் பின்னர் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்தியாவின் முகவர்களாக செயற்படுவதே இதற்கான காரணம் என பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் சகஜேந்திரன் தனது கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களுடைய உரிமை போராட்டத்தை எதிர்கொள்ள முடியாத அரசாங்கம் அந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த விடுதலை போராட்டத்தை பயங்கரவாதம் என்று சித்தரித்து, பயங்கரவாதத்தை ஒழித்தல் என்ற பெயரிலே சர்வதேச உதவிகளை பெற்று ஒட்டுமொத்தமான மக்களோடு சேர்த்து அந்த போராட்டத்தை அழிப்பதற்கு அவர்கள் எடுத்த முயற்சியினுடைய விளைவாக 2009 மே மாதத்திலே கிட்டத்தட்ட அந்த மே மாதம் முடிந்த அந்த போரிலே வந்து ஒரு 8 150,000 வரையான மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். பச்சை குழந்தைகள், சிறுவர், பெண்கள், முதியவர்கள், நோயாளர்கள் என்ற வேறுபாடுகள் இல்லாமல் அப்பாவிகள் மிக கொடூரமான முறையிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எங்களுடைய மக்கள் மீது மிக கொடூரமான மருந்து தடை, பொருளாதார தடை என்பன விதிக்கப்பட்டிருந்தன. உணவில்லாமல் இறுதிக்கட்ட போர்க்கால பகுதியிலே எங்களுடைய மக்கள் அரிசிக்காக குற்றப்பட்ட நெல்லிலிருந்து வெளியேறிய உமிக்குள் இருந்த உமியை புடைத்து அதற்குள் இருந்து தேடி எடுத்த குறுநல்களை நீரிலே கழுவி அதை கடல் நீரில் போட்டு அவித்து அதாவது அந்த உப்பும் இல்லாமல் தேங்காய்பால் இல்லாமல் அதை ஆகாரமாக உண்டு தங்களுடைய பச்சை குழந்தைகளுக்கு, பிறந்த குழந்தைகளுக்கு கூட தாய் பால் கொடுக்க முடியாத நிலைமையிலே இந்த கஞ்சிகளைத்தான் பிள்ளைகளுக்கு கூட உணவாக கொடுத்து அந்த பிள்ளைகளுடைய உயிர்களை காத்து கொண்டு வர வேண்டிய ஒரு துயரமான நிலைமை இருந்தது. அங்கே கொத்துக்குண்டுகள், இரசாயன குண்டுகள், பல்குழல் ஆட்டிலறிகள் போன்ற பல்வேறுபட்ட ஆயுதங்களாலும் மேற்கொள்ளப்பட்ட கூட்டிணைந்த தாக்குதல்கள், விமானப்படையினர், தரப்படையினர், கடற்படையினர் எல்லோரும் கூட்டிணைந்த தாக்குதல்கள் காரணமாக எங்களுடைய சமூகம் சிதறி சின்ன பின்னமாக்கப்பட்டது. பல்லாயிரம் கோடி பெறுமதியான சொத்துக்கள், கிட்டத்தட்ட 2000 சதுர கிலோமீட்டர் சதுர மைல் பிரதேசம் உள்ள வன்னி பிரல்ல பரப்பிலிருந்து ஒட்டுமொத்தமான மக்களும் அந்த முள்ளிவாய்க்கால் நோக்கி ஸ்ரீலங்கா இராணுவத்தினராலே பலவந்தமாக இடம்பெயர வைக்கப்பட்டிருந்தார்கள். அவ்வாறு மக்கள் செல்லுகின்ற பொழுது தங்களுடைய ஒட்டுமொத்தமான உடைமைகளையும் கொண்டு சென்றிருந்தார்கள். அந்த முழு சொத்துக்களும் இராணுவத்தினராலே அழிக்கப்பட்டிருந்தது. அந்த போர் முடிந்த அந்த மக்கள் திரும்புகின்ற பொழுது அவர்களுடைய ஊர்களிலே, அவர்களுடைய வீடுகளில் இருந்த பெருமளவானவர்களுடைய கோப்பிசங்கள் இல்லை, அவர்களுடைய வீடுகளில் இருந்த அவர்கள் எடுத்துச் செல்ல முடியாத சொத்துக்கள் உடைமைகள் எதுவுமே இல்லை. அனைத்தும் தென்பகுதியில் இருந்து வந்தவர்களால் கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டு சென்றிருந்தது. குறிப்பாக யுத்தம் முடிந்த பிற்பாடு அந்த மக்கள் மீளக்கூடிய வருவதற்கு முன்னதாக வந்து லொறி லொறியாக வந்து இவ்வாறு மக்களுடைய உடைமைகள் ஈட்டிச் செல்லப்பட்ட சம்பவங்களை எங்களுடைய மக்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள். இந்த கொடூரமான சம்பவம் நடைபெற்று 15 கடந்திருக்கிறது. அந்த போரின் முடிவிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் ஸ்ரீலங்கா இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது போராளிகளாக இருந்தவர்களை சரணடையுங்கள், உங்களிடம் விவரங்களை எடுத்து விடுவிக்கிறோம் என்று கூறி ஒரு நம்பிக்கையை கொடுத்து அந்த போராட்டத்தில் இருந்தவர்களை இராணுவத்தினர் பொறுப்பேற்றார்கள். இவர்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இராணுவத்தினருடைய கதைகளை நம்பி குடும்பத்தினரே இந்த போராளிகளை இராணுவத்தினரிடம் பட்டுவால் பாலத்திலும்
ஊமந்தையில் வைத்து கையளித்திருந்தார்கள். பல ஆயிரக்கணக்கானவர்கள் அவ்வாறு கையளிக்கப்பட்டிருந்தார்கள். சில பேர் குடும்பத் தலைவர் ஒரு போராளியாக இருக்கிற பொழுது போராளி அல்லாத மனைவி மற்றும் 3-4 பிள்ளைகளோடு கூட சென்று இராணுவத்தினரிடம் சரணடைந்திருந்தார்கள். அவ்வாறு சென்றவர்கள் அந்த பச்சை குழந்தைகளுக்கு கூட என்ன நடந்தது என்பது இன்று வரை தெரியாது. இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட பின்னர் காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பது தெரியாது. ஆகவே இந்த 15 வருடங்கள் கடந்தும் இந்த போரிலே நடைபெற்ற இனப்படுகொலைக்கு மனிதகுலத்துக்கு எதிரான குற்றங்கள், போர்க்குற்றங்கள், இனப்படுகொலை குற்றங்கள் தொடர்பாக எந்த விதமான விசாரணைகளும் நடத்தப்படவில்லை. பாதிக்கப்பட்ட தமிழ் மக்கள், இலங்கை அரசு தான் இந்த படுகொலைகளை செய்தது. ஆகவே இது ஒரு திட்டமிட்ட இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலைக்கு இலங்கை அரசு ஒருபொழுதும் நீதி தரப்போவதில்லை. ஆகவே எங்களுக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் நீதிமன்ற விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்ற போதிலும் கூட பாதிக்கப்பட்ட மக்களுடைய விருப்பத்திற்கு மாறாக இந்திய அமெரிக்க ஐரோப்பிய தரப்புகள் இலங்கை மீது ஒரு அழுத்தங்களை பிரயோகித்து சீனாவை கட்டுப்படுத்துகின்ற ஒரு கருவியாக இந்த போர்க்குற்ற விவகாரங்களை கையாண்டு வருகின்ற காரணத்தினாலே இந்த குற்றவியல் விசாரணையை நடத்துவதற்கு அதிகாரமற்ற ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்குள் இந்த பொறுப்புக்கூறல் விவகாரம் 15 வருடங்களாக முடக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதிலே துரதிருஷ்டவசமான விடயம் என்னவென்று சொன்னால், தமிழ் மக்களுடைய உரிமைகளுக்காக நேர்மையாக செயல்பட்ட தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் 2009 மே 18 மௌனிக்க செய்யப்பெற்ற பிற்பாடு அந்த தமிழ் மக்களுடைய தலைமை சக்தி என்ற இடத்தை பெற்றுக்கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் இந்தியாவினுடைய முகவர்களாக இருந்து கொண்டு இலங்கை அரசாங்கத்திடம் சலுகைகளை பெற்றுக்கொண்டு இந்த உள்ளக விசாரணை பொறிமுறைக்கு ஆதரவு வழங்கி வந்த காரணத்தினால் இந்த மக்கள் 15 ஆண்டுகளாக நீதி இல்லாமல் இருக்கிறார்கள். இராணுவத்தினரிடம் கையளிக்கப்பட்ட அல்லது இராணுவத்தினராலும் இபிடிபியினராலும் புலட் மற்றும் கருணாகுழு, பிள்ளையான்குழு போன்றவர்களாலும் கடத்தப்பட்டும் கைது செய்யப்பட்டும் காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி பெற முடியாது. காணாமலாக்கப்பட்ட உறவுகள் தொடர்ந்தும் கண்ணீரோடு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த 15வது ஆண்டிலே நாங்கள் தொடர்ந்தும் எங்களுடைய எங்கள் மீது நடைபெற்ற இனப்படுகொலைக்கு ஒரு சர்வதேச குற்றவியல் விசாரணையை வலியுறுத்துவதற்கு நாங்கள் எல்லோரும் அணிதிரள வேண்டும். அதே நேரத்திலே வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை கண்டறிய ஒரு சர்வதேச விசாரணையை வலியுறுத்துவதற்காக நாங்கள் எல்லோரும் ஒன்றாக அணிதிரள வேண்டும். அவற்றுக்கெல்லாம் மேலாக நாங்கள் ஏன் இந்த முள்ளிவாய்க்கால் பேரவலத்தை சந்தித்தோம் என்பதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த முள்ளிவாய்க்கால் பேரவலம் என்பது நாங்கள் சந்தித்ததற்குரிய பிரதானமான காரணம், 1987 இனப்பிரச்சினைக்கு தீர்வென்ற பெயரிலே ஒட்டியாட்சிக்குட்பட்ட 13வது திருத்தச் சட்டம் தீர்வாக கொண்டு வரப்பட்டது. அதனை அன்றிருந்த தமிழ் தலைவர்கள் நிராகரித்திருந்தார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் நிராகரித்திருந்தது. ஏனைய சில இயக்கங்களும் அன்றைய நாளிலே நிராகரித்திருந்தார்கள். அந்த ஒற்றையாட்சியை ஏற்றுக்கொள்ள முடியாத என்ற நிலைப்பாட்டில் தமிழீழ விடுதலை புலிகள் தொடர்ச்சியாக உறுதியாக இருந்து வடக்கு கிழக்குக்கு ஒரு இடைக்கால நிர்வாகம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக நின்ற காரணத்தினாலே விடுதலை புலிகளை அழித்தொழிக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டை இந்திய அரசு எடுத்து இந்திய இராணுவத்தை பயன்படுத்தி தமிழர்களுக்கு எதிரான போர் தொடக்கப்பட்டது. அந்த போரினுடைய நோக்கம் என்பது தமிழர்களை அடிபணிய வைத்து ஒற்றையாட்சிக்குட்பட்ட 13வது திருத்த சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள வைப்பதுதான் நோக்கமாக இருந்தது. அது ஜேஆர் ஜெயவர்த்தனா தலைமையிலான ஸ்ரீலங்கா அரசை மகிழ்ச்சிப்படுத்தி இந்தியா தன்னோடு வைத்துக் கொள்வதற்கும், சிங்கள மக்களை மகிழ்ச்சிப்படுத்தி தங்களோடு வைத்துக் கொள்வதற்கும், தமிழர்களை அடிபணிய வைத்து ஒட்டியாட்சியை ஏற்றுக்கொள்ள வைப்பதற்கும் தான் அந்த முயற்சி ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. ஆனால் அன்று ஆரம்பிக்கப்பட்ட அந்த போர் 2009 வரை நீடித்தது. 2009 வரை இந்த போர் நீடித்ததற்குரிய காரணம், ஒற்றையாட்சியை தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்து தொடர்ந்தும் தமிழ் தேசம் இறைமை சுயநிர்ணய உரிமை அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் உறுதியாக நின்று போராடியதால் தான் அந்த போராட்டம் அந்த இவ்வளோ 2009 வரை நீடித்திருந்தது. 2009 வரை தமிழர்கள் ஒற்றையாட்சிக்குட்பட்ட தீர்வதனையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கவில்லை. இதை நாங்கள் எல்லோரும் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். 2009 மே 18 முள்ளிவாய்க்காலிலே போராட்டம் மௌனிக்கப்பட்டிருந்தாலும் கூட அது அரசியல் ரீதியாக ஒரு வடிவம் எடுத்து ஒட்டியாட்சியை நிராகரித்து தமிழ்த் தேசம் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தீர்வை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கிறதே தவிர எந்தொரு இடத்திலும் போராட்டம் சரணாகதி அடையவில்லை என்பதை நான் தெளிவாக பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். யாழ்ப்பாணம் கைதடி பகுதியில் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் செய்திட்டம் நேற்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. யாழ் கிறிஸ்தவ ஒன்றியத்தால் குறித்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கைதடி ஏனையின் வீதியில் நேற்றைய தினம் மக்களுக்கு முள்ளிவாய்க்கால் கஞ்சி பகிர்ந்தளிக்கப்பட்டது. 2009 முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை யுத்தத்தில் தமிழ் மக்களின் உணவாக உட்கொண்ட உப்பு கஞ்சியை இந்த வாரத்தில் அனைத்து மக்களுக்கும் வழங்கி முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் கதையை கடத்துவதோடு இனப்படுகொலைக்கு நீதி கூறும் அங்கமாக இந்த கஞ்சி பரிமாறும் வேலை திட்டம் நேற்று முதல் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது.
இலங்கையை பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீட்டெடுத்து பொருளாதாரத்தை நிலைப்படுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே முன்னெடுத்து வரும் வேலை திட்டம் மற்றும் அதற்காக மேற்கொள்ளப்படும் பொருளாதார மறுசீரமைப்புகளுக்கு ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜோகோ கமிஹாபா பாராட்டு தெரிவித்துள்ளார். இருநாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கை வந்துள்ள ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சருக்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. இதன்போது ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் ஜனாதிபதிக்கு பாராட்டு தெரிவித்துள்ளார். கட்டுநாயக்க பண்டார நாயக்க சர்வதேச விமான நிலையத்தை விரிவுபடுத்துதல், இலகு ரயில் திட்டம் உட்பட ஜப்பான் அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் நடைமுறைப்படுத்தப்பட்டு தற்போது இடைநிறுத்தப்பட்டுள்ள அபிவிருத்தி திட்டங்களை விரைவாக மீள ஆரம்பிப்பதே ஜப்பான் அரசாங்கத்தின் நோக்கமாகும் எனவும் ஜப்பான் வெளிவிவகார அமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையில் கடன் மறுசீரமைப்பு தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை விரைவில் கைச்சாத்திடுவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. பெண்களின் உரிமைகள் மற்றும் பாலின சமத்துவத்துக்கான தொடர்ச்சியாகும் முன்னிலையாகும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் கமிகாவா அதற்கு இலங்கையில் மேற்கொள்ளப்படும் புதிய சட்டத்திருத்தங்கள் உள்ளிட்ட சாதகமான நடவடிக்கைகளுக்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். இதன்போது இலங்கைக்கும் ஜப்பானுக்கும் இடையிலான வரலாற்று உறவை நினைவுகூண்ட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் வகையில் ஒத்துழைப்புகளை பலப்படுத்திக் கொள்வதே தனது நோக்கமாகும் என தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கை பொருளாதார நெருக்கடியை எதிர்கொண்ட வேளையில் ஜப்பான் அரசாங்கம் வழங்கிய ஒத்துழைப்புக்கும் ஜனாதிபதி நன்றி தெரிவித்துள்ளார். வரிகளை வசூலிப்பதற்காக அடுத்த ஆண்டு சொத்து வரி, பரிசு மற்றும் பரம்பரை வரியை அறிமுகப்படுத்த எதிர்பார்ப்பதாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. மேலும் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை வலுப்படுத்துவதன் மூலம் எதிர்காலத்தில் வருவாயை அதிகரிக்க எதிர்பார்க்கப்படுவதாக மத்திய வங்கி தெரிவித்துள்ளது. அண்மையில் வெளியிடப்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் வருடாந்த பொருளாதார விளக்க அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிக்கையின்படி 2027 மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் 15% கடந்து வருவாய் இலக்குகளை அடைவதை அரசாங்கம் நோக்கமாக கொண்டுள்ளது. தனிநபர் வருமான வரிக்கு தனிநபர்களின் பதிவு கட்டாயமாக்குதல், அதிக சொத்துக்கள் கொண்ட வரி செலுத்துவோர் மற்றும் வரி செலுத்துவோர் அலகுகளை வலுப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகளை மேம்படுத்த எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய வருவாய் நிர்வாகம் மற்றும் மேலாண்மை தகவல் அமைப்பை மேம்படுத்துதல் மற்றும் எளிமைப்படுத்தப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட வரி முறைமையை ஒழித்தல் என்பன நிறுவனங்களின் வருவாய் நிர்வாக நடவடிக்கைகளை மேம்படுத்தும் என அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கேவிடம் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி கோரிக்கை விடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பாராளுமன்றத்தை கலைத்து பொது தேர்தலை நடாத்துமாறு ஏற்கனவே ஜனாதிபதியிடம் மொட்டு கட்சி கூறியிருந்தது. இந்த நிலையில் மீண்டும் பாராளுமன்றத்தை கலைக்குமாறு கோரிக்கை விடுக்க திட்டமிடப்பட்டுள்ளது. பொதுஜன முன்னணி பொது தேர்தல் நடாத்தப்பட்டால் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி மொட்டு சின்னத்தில் மட்டும் தேர்தலில் போட்டியிட தீர்மானித்துள்ளது. எவ்வாறெனினும் அரசியலமைப்பின் பிரகாரம் முதலில் ஜனாதிபதி தேர்தல் நடாத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டை ஜனாதிபதி கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டால் அனைத்து கட்சிகளிடமும் எழுத்துப்பூர்வமாக ஆதரவை கேட்பது சிறந்தது என முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சே தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான பசில் ராஜபக்சேவுக்கும் இடையிலான மற்றொரு சந்திப்பு நேற்று பிற்பகல் இடம்பெற்றது. இருவருக்கும் இடையிலான இந்த 5வது சந்திப்பு கொழும்பு மககமசேகர மாவட்டத்தில் உள்ள ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது பசில் இதனை தெரிவித்துள்ளார். எதிர்வரும் காலங்களில் எந்த தேர்தலை முதலில் நடாத்துவது என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் பசில் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசாங்கத்தின் பல செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டியிருப்பதால் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவது தொடர்பான தீர்மானத்தை எதிர்வரும் ஜூன் மாத இறுதியில் அறிவிக்க உள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்க விடயமாகும். தமிழ் மக்களின் பிரச்சனைகள் சரியான முறையில் கையாளாத காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஆனால் வருகின்ற காலத்திலாவது தமிழ் மக்களின் பிரச்சனையை சரியாக கையாளும் பட்சத்தில் விரைவில் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் என கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டத்தின் மகளூர் பகுதிக்கு நேற்று நேரில் விஜயம் செய்து அப்பகுதி கடற்தொழிலாளர்களின் குறை நிறைகளை கேட்டறிந்து கொண்டார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் குறிப்பிடுகையில் சுருக்கு வலை பயன்படுத்துதல் கிழக்கில் மாத்திரமல்ல நாடுபூராகவும் பரந்துபட்ட அளவில் இடம்பெற்று வருகிறது. நான் செல்லும் இடமெல்லாம் அத்தனை தடை செய்யுமாறு கோரிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. முடிந்தவரையில் சுருக்கு வலை பயன்பாட்டை தடை செய்வதற்குரிய நடவடிக்கை நான் எடுத்துக் கொண்டு வருகின்றேன். அதேபோல் மட்டக்களப்பு பாவியிலும் தொழில் செய்பவர்கள் பல்வேறுபட்ட பிரச்சனைகளை எதிர்கொள்கிறார்கள். அதற்கு தீர்வு காணும் முகமாக
ஒரு குழுவை ஒரு மாதத்துக்குள் அமைத்து அது தொடர்பில் ஆராய்ந்து அறிக்கையை சமர்ப்பிக்க உள்ளார்கள் எனவும் அதனை வைத்துக் கொண்டு நாம் நடவடிக்கை எடுக்க உள்ளோம். இந்திய கடல் தொழிலாளர்களின் அத்துமீறல் என்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான பிரச்சினை. இது தொடர்பில் நாம் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அதேபோல் சட்ட நடவடிக்கைகளையும் எடுத்து வருகின்றோம். இன்னும் பேச்சுவார்த்தைகளில் முழு நம்பிக்கை வைத்து முயற்சிகளை எடுத்துள்ளோம். தற்போது கடல் தொழிலாளர்களின் இனப்பெருக்க காலம் என்பதால் 2 மாதங்களாக இந்திய கடல் தொழிலாளர்கள் தொழிலுக்கு வரவில்லை. தேர்தல் முடிந்தவுடன் கூடி கதைக்கலாம் என அண்மையில் தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமிருந்து புதுச்சேரி முதலமைச்சரிடமிருந்தும் எனக்கு அழைப்பு வந்தது. அதற்காக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என தெரிவித்துள்ளார். தமிழ் மக்களின் பிரச்சினைகள் சரியான முறையில் கையாளாத காரணத்தினால்தான் தமிழ் மக்கள் தற்போதைய நிலைமைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள். ஆனாலும் வருகின்ற காலத்திலாவது தமிழ் மக்களின் பிரச்சினைகளை சரியாக கையாளும் பட்சத்தில் விரைவில் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணலாம் என தெரிவித்துள்ளார். தனது அரசியல் பயணம் ஆளும் தரப்பினருக்கு பிடிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். உயிர்த்த நாயுடு தின தாக்குதல் சம்பவத்தின் உண்மை தகவல்கள் வெளியானதால் தங்கள் அரசியலுக்கு வெட்டு வைக்கப்படும் என்று ஆளும் தரப்பினரான மொட்டுக்கட்சியினர் எண்ணுகின்றனர். அதனால் அவர்கள் எனது அரசியல் பயணத்தை முடக்க முயல்கின்றனர். என் அரசியல் பயணத்தை எவராலும் தடுக்க முடியாது. நெருக்கடி நிலைமையிலிருந்து சிறிலங்கா சுதந்திர கட்சியை விரைவில் மீட்டெடுப்பேன். சூகாவின் தலைமையில் ஆட்சி மலரும் காலம் வெகு தொலைவில் இல்லை என்ற நம்பிக்கை தெரிவித்துள்ளார். 4வது அனைத்துலக தமிழராட்சி படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பிரித்தானியாவில் நடைபெறவுள்ளது. படுகொலையின் 50வது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு பிரித்தானியாவில் நடைபெறவுள்ளது. இந்த நிகழ்வானது உலகத் தமிழர் வரலாற்று மையம் மற்றும் உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கத்தின் ஒழுங்கமைப்பில் நடைபெறவுள்ளது. உலகத் தமிழர் வரலாற்று மைய வளாகத்தின் 28-30ஆம் தேதி ஜூன் 2024 ஆகிய நாட்களில் இந்த நிகழ்வு மிகவும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட உள்ளது. அத்தோடு குறித்த நாட்களில் நினைவேந்த நிகழ்வானது காலை 10 மணி தொடக்கம் மாலை 5 மணி வரை இடம்பெறும். இந்த நிலையில் நிகழ்வுக்கு உலகத் தமிழர் வரலாற்று மையம் மற்றும் உலகத் தமிழர் பண்பாட்டு இயக்கம் தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் நசுக்கிய கோடபே ராஜபக்சவின் நடவடிக்கைகளையே தற்போதைய அரசாங்கம் மேற்கொண்டு வருவதாக பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சிதாண்டகே தெரிவித்துள்ளார். தாக்குதலை தடுக்காத முன்னாள் ஜனாதிபதி மற்றும் அதிகாரிகள் தொடர்பான ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை என பேராயர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கொழும்பு பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை முன்வைத்த குற்றச்சாட்டுகள் தான் நிராகரிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்ச தெரிவித்தார். இந்த தாக்குதல் தொடர்பான விசாரணைகளையும் சட்ட நடவடிக்கைகளையும் அரசியல்வாதிகளால் மாத்திரம் முன்னெடுக்க முடியாதெனவும் காவல்துறையினரும் குறித்த செயற்பாட்டில் பாரிய பங்கு இருப்பதாக கோடபய ராஜபக்ச வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. அண்மை காலமாக ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கே சிறுபான்மை மக்கள் மத்தியில் ஒரு போலி பிம்பத்தினை உருவாக்க எத்தளிப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் மத்திய குழு உறுப்பினர் அருண் ஹேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். திருகோணமலையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். கட்சி தாவல்களின் காரணமாக நீதிமன்ற தீர்ப்பினால் விரட்டி அடிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் அமைச்சர் என்ற பதவியை இழந்த ஒருவரை ஆளுநராக ஜனாதிபதி நியமித்துள்ளார். இதனை ஒருபோதும் ஏற்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். நசீர் அகமட் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது திருகோணமலை மாவட்டத்தில் ஜாபின் நகர் என்னும் பகுதியில் சட்டவிரோத மண நகழ்வு காரணமாக பாரிய சுற்றுச்சூழல் தாக்கம் மற்றும் பாரிய பாலம் ஒன்று முடிந்துள்ளது. இதற்கு முற்று முழுவதுமாக பொறுப்பு கூற வேண்டியவர் வடமேல் மாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்ட காபிஸ் நசீர் ஆவார். குறித்த செயற்திட்டத்தில் முன்னெடுத்ததாக பதவி விலக்கப்பட்ட புவிச்சரிதவியல் நிறுவனத்தின் தலைவர் கூட இப்போது குறித்த ஆளுநருடன் இணைந்துள்ளார். இதனை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ளார். இத்துடன் ஜெஃப் நக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaglary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.